கையெடு உட்காரியா. என்ன மகாராணி இவ்வளவு தூரம் பாக்கணும்னு தோணிச்சு வந்துட்டேன். இந்த கண்களா காட்சி மட்டும் உங்க அப்பா அண்ணனு பாக்கணும். நாளைக்கு வயல் குரம் போட மாட்டேவா, என்னை வெட்டி போட்டுவாங்க. ஒன்ன மட்டும் தான் வெட்டுவாங்களா? என்னென்ன தூக்கி வச்சா கொஞ்சுவாங்க, என்னையும் தான் வெட்டுவாங்க. ஏய் உனக்கு பயமே இல்லையா? என் மேல அவ்வளவு ஆசையா? ஆசைன்னு சொல்ல முடியாது, காதல்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் மீறி உன் மேல ஒரு இதுயா. இதுன்னா? இதுன்னு சொல்ல தெரியுது, வேற என்னன்னு சொல்ல தெரியலையே. ஒருவேளை நீயும் என்ன மாதிரி வசதியான வீட்டு பையனா இருந்திருந்தா உன் மேல எனக்கு இந்த அளவுக்கு ஒரு இது வந்திருக்குமான்னு தெரியல. ஏன் அப்படி சொல்ற? நான் ஏழைனு இறக்கப்பட்டு தான் காதலிச்சியா? இருக்கலாம், என் மனசுக்கு உன் மேல அப்படி ஒரு இறக்கம் இருந்திருக்கலாம். எங்க வீட்டுல உன்னை கொத்தடிமை மாதிரி வேலை வாங்குறத பாக்குறப்ப, உன்னை ஒரு புழு பூச்சை விட கேவலமா நடத்துறத பாக்குறப்ப, உன் மேல நான் வச்சிருக்கிற காதல் எனக்குள்ள வெறித்தனமான வேகத்தை உண்டாக்குது. ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் சரி, 100 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, உனக்கு பொண்டாட்டியா வாழணும், உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்கணும்யா. உனக்கு என் மேல எந்த ஆசையுமே கிடையாதா? ஒரே ஒரு ஆசை இருக்கு. என்ன? உன் கழுத்துல ஒரு தாலி கட்டணும். நடக்குமா அது? ஒருவேளை ரெண்டு பேரும் ஒரே ஜாதியா இருந்தாலும் போராடி பார்க்கலாம். இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு. எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமா? அவசரப்படாத, அதுக்கும் ஒரு நாள் குறிச்சு வச்சிருக்கேன். அது வரைக்கும் இந்த வாய்க்கால மல்லு கட்டுற வேலையெல்லாம் கொஞ்சம் நேரம் கட்டி வைக்கணும். என்ன? ஐயோ மறந்துட்டேன், இந்தாயா. அப்படி போடு, மாமனார் ரெண்டு சீதனமா? அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் இனிமே டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு வேலை செய்யணும், டயத்துக்கு என்ன வந்து பாக்கணும். சரியா? என்ன தண்ணியில உட்காந்துருவோம்? எந்திரி, அட உட்காரியா. தண்ணிக்குள்ள எவ்வளவு குழுகுலன்னு இருக்கு, ஏதாச்சும் விளையாடலாயா? விளையாட்டா? ஆமா. என்ன விளையாட்டு?